உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகுதியில் நம்ம எதை பார்க்க போகிறோம், எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்மா. கர்மானா என்ன, கர்ம வினைனா என்ன, இதில் நிறைய குழப்பங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க அவன் செய்த ஒரு கர்மா தான் அவனை போட்டு தாக்குது, அவன் செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்மானா என்ன, அப்போ அந்த கர்ம வினைனா என்ன, இது ரெண்டுமே ஒன்று தான், கர்மானாலும் ஒன்று தான் கர்ம வினைனாலும் ஒன்று தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ற ஒரு பழமொழியை சொல்லியிருக்கேன் நான். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன பதிவு செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், அதுவே பிரபஞ்ச விதி. அது நல்லதாகவே இருந்தாலும் சரி தீயவதாகவே இருந்தாலும் சரி அதுவே உனக்காக எழுதப்பட்ட விதி என்பதை நான் பல பகுதிகளில் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறேன், அதை நீங்கள் அனைவரும் அறிந்ததுவே. ஆனால் இந்த கர்ம வினையை பற்றி முழுமையாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 4 பகுதிகள் அல்லது ஒரு 5 பகுதிகளாவது ஆகும், சரிங்களா. முதல்ல கர்மானா என்னங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரையும் ஒரு மனிதர்கள் பழக்க வழக்கங்களில் இருந்து யார் யாருடன் சேருவது என்ற ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதே ஒரு கர்மா தான். உங்களுடைய மனைவியை நீங்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாது, அதற்கு யாராவது துணை இருக்க வேண்டும். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாது, அது யாராவது ஒரு துணை இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாது, அதுவும் ஒரு விதிப்பயம். அப்போ இந்த வாழ்க்கை என்றும் பாதையில் நாம் பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நமக்கு ஒரு வழிப்போக்கர்கள். யாரும் நம்மளுடன் நிரந்தரமாக பயணிப்பது இல்லை, இதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய பயணத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு வகையான வழிப்போக்கர்கள். அவர்கள் யாரும் நம்முடன் நிரந்தரமாக பயணிப்பது இல்லை. அப்போ உங்களுடைய மனைவியாராக இருக்கட்டும், உங்களுடைய நண்பராக இருக்கட்டும், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாராக வேண்டாலும் இருக்கட்டும், அவர்களுக்கான பாதைகளையும் பழக்க வழக்கத்தையும் தீர்மானிப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல் அல்ல, அது வேறு எங்கிருந்தோ வரக்கூடிய உந்துதல் சக்தியினால் உங்களுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உண்டாக்குகிறது. அப்போ கர்மாவுடைய முழு வகையான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தையுமே கர்மான்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னாலே அது காரணம், ஒரு கெட்டது நடந்தாலே கர்மான்னு நினச்சிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காடு, அந்த காட்டில் அப்படின்னா அந்த காட்டில் ஒரு தம்பதியர், மிகவும் பக்தியான தம்பதியர், சீனிவாசன் நாகலட்சுமி என்ற தம்பதியர் வாழ்ந்து வருகிறார்கள். நாகலட்சுமி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மிகவும் பக்திக்கு உட்பட்டு தன்னுடைய கணவரனுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தெய்வத்தின் மீது அளப்பரிய பற்று கொண்ட ஒரு பெண். அதே போன்றுதான் கணவரும் தன் மனைவியின் மீது நீங்கா பிரியமும் தன் குடும்பத்தின் மீது அளப்பரிய பற்றும் கொண்டவர், கடவுளின் மீது மிக நம்பிக்கை கொண்டவர். தினமும் அவங்க ஏதாவது ஒரு மதிய உணவோ காலை உணவோ எது செய்தாலும் அதை எறும்புகளுக்கு, காகங்களுக்கு, பைரவரான நாய்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வச்சதுக்கப்புறம், அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்கள் வாழ்நாளில் பாவம் என்ற ஒரு கணக்கையே அவர்கள் தொடங்கவில்லை என்பதுதான் கூற்று. காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தன. மதியம் ஒருவேளை ஒரு நாள் சமையல் எல்லாம் முடிஞ்சு அப்போ எல்லாத்துக்கும் உணவு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகலான் இருக்காங்க. அப்போ தூரத்தில் யாரோ ஒரு துறவி ஒருத்தர் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு.
இவங்க இங்கேருந்து பார்க்கவுமே துறவியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே துறவியோட முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான களைப்பு, சோர்வு, ஒரு தெளிவில்லாத தன்மை, கண்களில் ஒரு வறட்சியை பார்க்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஊகிதம் பண்ணிட்டாங்க, ஓ துறவி வந்து ரொம்ப நாள் சாப்பிடலை போல இருக்குது, அவர் ரொம்ப பசியாக இருக்கார், அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக துறவிக்கு நாம் விருந்தளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமாக ஓடி போய் துறவியை கூப்பிட்றாங்க. ஐயா ஐயா வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதற்கு துறவி என்ன சொல்கிறார், நான் ஒரு துறவரத்துக்காக வெளியே போனவன் ஆன்மீகவாதி, நான் யாருடைய வீட்லேயும் வந்து சாப்பிடக்கூடாதுமா, நீங்கள் எனக்கான உணவை நீங்கள் கொடுங்க, நான் அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமே. ஒரு குவளையில் பாலும் மறுபடி ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடும் வச்சு அந்த துறவி கையில் கொடுத்துட்டு, ஐயா அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுங்க, அதற்கு முன்னாடி அந்த ஆற்றுல போய் நீங்கள் கைகால அலம்பிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி துறவியும் அந்த மரத்தின் அடியில் அந்த பாலையும் அந்த சாதத்தையும் வைத்து விட்டு ஆற்றில் கைகால் முகம் கழுவுறதுக்காக போயிட்டார். அப்பொழுது அதிக விஷம் கொண்ட ஒரு பாம்பை ஒரு பருந்து மரத்தின் மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதிகத்தன்மையான நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பாம்பை கொன்று அந்த பாம்பை மரத்தின் மேலே வைத்து ஒரு பருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு, உணவாக அருந்தி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நாகப்பாம்பின் மீது இருந்த ஒரு விஷம் 3-4 துளிகள் கீழே இருக்க பால் மேலே வந்து அந்த குவளையில் இருக்க பாலில் விழுந்துருச்சு. அப்போ பால் மேலே உழுகவுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது துறவிக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. அப்போ துறவி கைகால் முகம்லாம் கழுவிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலையும் சாதத்தையும் குடிக்கிறாரு. நாளிகை அந்த நேரங்கள் போக போக துறவியினுடைய வயிற்றில் ஒரே எரிச்சல், உடம்பெல்லாம் கட்டி போட்டு இழுப்பது போன்ற ஒரு அலசல், ஒரே அலறல் சத்தத்துடன் அந்த தம்பதியர்கள் இருந்த, நாகலட்சுமி சீனிவாசன் இருந்த தம்பதியர் வீட்டுக்கு சென்று, என்னால் முடியவில்லை, என்ன எனக்கு கொடுத்தீர்கள், என்னுடைய உணவில் நஞ்சு கலந்தது உள்ள போல இருக்கிறது, என்னால் முடியவில்லை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூற சீனிவாசன் அவர்கள் விரைவாக சென்று ஒரு மருத்துவரை கூப்பிட்டு வர்றாங்க. அந்த மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்த மருத்துவர் அவரை வந்து தொட்டு பரிசோதனை செய்யும் முன்னே அந்த துறவி இறந்து விடுகிறார். அப்பொழுது களைப்போடு வந்தவருக்கு உணவு தருகிறோம் என்ற ஒரு போர்வையில் அவருக்கு உணவை கொடுத்து நம் இறந்து அவருடைய இறப்புக்கு முழு காரணமாகி விட்டேனே என்ற குற்ற உணர்ச்சியுடன் அந்த நாகலட்சுமி என்பவள், இனிமேல் சீனிவாசனுடன் நான் வாழ முடியாது, இது இந்த நிமிடத்திலிருந்து நான் துறவரம் கொள்கிறேன், நான் சந்நியாசம் போகிறேன், என் வாழ்க்கை இதுதான் என்று கிளம்பி விடுகிறாங்க. அப்போ துறவரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாகலட்சுமி அவர்கள் சிறிது காலம் கழித்து மரணத்தை விடுகிறாள். மரணத்தை தழுவியவுடன் மேலே செல்கிறார்கள். அப்போ யமலோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம், ஒவ்வொருத்தவங்களுடைய பாவக்கணக்குகளை வைத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கான தண்டனையை கொடுப்பது வழக்கம். அப்போ மேலே போனதுக்கப்புறம் வந்து சித்திரகுப்தனும் குழப்பம், அதாவது இந்த அம்மா எந்த பாவமே இதுவரையும் பண்ணலை, ஆனால் துறவி இறந்து போயிட்டாரு, துறவி யாருனால இறந்து போயிட்டாருன்னு என வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் பண்ணும்போது பாம்பினுடைய விஷத்தன்மையால் இறந்தார். ஒருவேளை இந்த அம்மா உணவு கொடுத்து அங்கே வச்சனால தான் துறவி இறந்தார், அல்லது இந்த அம்மா உணவு கொடுக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறவி சாப்பிட்ருக்க மாட்டார், உயிரோடு இருந்திருப்பாரா? இதை நான் வந்து அந்த நாகலட்சுமியை குறை சொல்வதா, பாம்பை குறை சொல்வதா, இல்லை விஷத்தன்மை வைத்த பாம்பை வைத்து தின்று காரணத்தினால் பருந்தை கூறுவதா என்று ஒரே குழப்பத்தில் இருந்தார். அப்பொழுது உடனே வந்து சித்திரகுப்தன் யமதர்மராஜாவிடம் கேட்கிறார், ஐயா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, நான் யார் மீது பாவக்கணக்குகளை எழுவது என்று எனக்கு முழுமையாக தெரியவில்லை, தயவு செய்து எனக்கு விளக்கத்தை கொடுங்களே என்று கேட்கிறார். அப்பொழுது யமதர்மராஜா கூறுகிறார், பசி என்ற வந்த துறவிக்கு சாதம் அளித்ததில் எந்த ஒரு தவறும் கிடையாது, தன்னுடைய பசிக்காக ஒரு நஞ்சு கலந்த பாம்பை கொன்று சாப்பிட்ட பருந்தின் மீதும் குற்றம் கிடையாது, இறந்த பின்பு
தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத வேளையில் அது உடலிலிருந்து வந்த வெளிவந்த விஷம் பாலில் கலந்ததால் நாகத்தின் மீதும் குற்றம் சொல்ல முடியாது. இதில் யாரையுமே குற்றம் காண முடியாத வேளையில் யாருக்குமே பாவத்தை நான் செலுத்த முடியாது என்று கூறிவிட்டார். இக்கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இது போன்றுதான் நாம் பிறர் சொல்வதை வைத்துக்கொண்டு உண்மை எது தீமை எது என்ற ஒரு விஷயத்தை அறியாமலே எல்லாத்து மேலேயும் பழி போடுறோம், கூசாமல் பழி போடுறோம். நல்லது எது கெட்டது எது எதையுமே நம்ம ஆராயறதே கிடையாது. அவன் அப்படி பண்ணா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை உண்மைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதில் எது உண்மை இருக்குது எது தீமை இருக்குது கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்களான்ற ஒரு மனநிலையை நம்ம என்றைக்குமே எடுத்துக்கிறதே கிடையாது. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாகிறதுக்கு இதுதான் முதல் விதி. ஒருவன் தவறு செய்வான் செய்ய மாட்டான் என்பதை முழுமையாக தீர்மானித்த பின்பே அவனை குற்றம் சாட்ட வேண்டும். அதற்கு முன்னாடி அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சபிக்கிறது, அவனை ரொம்ப 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 கேவலமாக சபிக்கிறது, அசிங்கமாக சபிக்கிறது. இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கர்மா ஏற்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருவரை காரணமின்றி அவர்கள் எந்தவித தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுதும் இன்னொருவருடைய தூண்டுதலின் பேரில் சொன்ன நபர்களை ஆராயாமல் நாம் அவர்களை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களது கர்ம வினைகளே, அப்போதான் உங்களுக்கு கர்மம் ஆரம்பிக்குது, வேற எங்கேயும் ஆரம்பிக்கல. இதுதான் பிரச்சனையே. அப்ப யார் யாருக்கு எந்த வகையில் தன்னுடைய பாவக்கணக்குகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையை எடுக்கும் யமதர்மன் கூட முழுமையான அளவில் ஆராய்ந்த பின்பே அதற்கான விளக்கங்களை கொடுக்கிறார். சரிங்களா, அப்படி இருக்க சமயத்தில் நம்ம யாரு என்ன ஏதுன்னு முழுசா தெரியாம ஒருத்தவங்க பேச்சை கேட்ட உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது. நல்லவங்க யார், ஐயா நான் பார்த்துருக்கேங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கவுமே அவங்களுக்கு ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா அவ்வளோ காலம் தனக்காக உழைத்த உழைப்பாளர்கள் எல்லாத்தையுமே வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், உன்னுடைய ஒரே ஒரு சிற்றின்பத்திற்காக, உன்னுடைய ஒரே ஒரு சந்தோஷத்திற்காக, உன்னுடைய ஒரே ஒரு செயற்கைக்காக, உனக்காக, உன்னுடைய நிலைக்காக வந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக, உனக்காக கஷ்டப்பட்டு உழைத்து அரும்பாடுபட்ட தொழிலாளர்களை வேலையை விட்டு நிறைய பேர் தூக்கியிருக்காங்க. அப்போ எந்த அந்த பகுத்தாரையக்கூடிய சிந்தனைகளே அவங்களுக்கு கிடையாது. இது மாபெரும் தவறு ஐயா. சட்டத்தின் வாயிலாக சொல்வார்கள், தவறு செய்பவனை விட தவறு செய்ய தூண்டுபவனுக்கே அதிக தண்டனை என்பார்கள். ஆனால் இந்த நிலையை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எவன் என்ன தூண்டினாலும் உனக்காக உழைத்த ஒரு வேலைக்காரர்களையும் உனக்காக உழைத்த விசுவாசிகளையும் நீ காரணமின்றி முழுதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நீ அவங்களை தூக்கி எறியும் போது அதற்கான முழு பாவத்தையும் நீ தான் அனுபவிப்பாய், அதற்கான முழு கர்மாவையும் நீ தான் அனுபவிப்பாய். இதான் சத்திய நியதி. அப்போ எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம குழப்பமடையாமல் முழுமையாக அதை தெளிவுபடுத்தி கொண்டு அதில் எது உண்மைத்தன்மை உள்ளது என்பதை ஆராய்ந்து அதன் பின்பு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கர்மாவை பற்றி ஃபஸ்ட்டு டீட்டெயில் சொல்லிட்டேன், இனி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு மிக தெளிவாக இன்னும் எடுத்துரைக்கிறேன். சரிங்களா, வேறொரு நல்ல பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தவத்திரு ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம்.